வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்ருக்குது எமோராஸ் டெக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் ஆனாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் ஆனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்மாஸ் அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்களாம் யூஸ் பண்ணுற கன்மாஸ் அப்ளிகேஷன் தான். அதில் நான் கண்ட்ரோல் பேனலை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனலை எடிட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டாப்பில் வர ஐக்கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. போயிட்டு இமேஜ் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஹாட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் போயிட்டு இமேஜ் போயிட்டு நான் கொடுத்துருக்க லவ் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லவ் லைன் இமேஜை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு உங்கள் சாங்கோட ஃபஸ்ட் லைனை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. கலர் ஆப்ஷன் போயிட்டு க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் ஆப்ஷன் போயிட்டு வெப்ரைட்டை வச்சுக்கோங்க. சாங்கை ப்ளே பண்ணிட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் லைனை டைப் பண்ணி ஓகே கொடுங்க.
கலர் ஆப்ஷன் பிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் பிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டெக்ஸ்டை ஃபுல்லாக இழுத்து விட்டு போங்க. திரும்ப சாங்கை ப்ளே பண்ணுங்கள். தேர்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டு போய்ட்டு உங்கள் சாங்கோட தேர்ட் லைனை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. கலர் ஆப்ஷன் போய்ட்டு ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன் அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு வெப் ரைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்டை ஃபுல்லாக உங்கள் சாங்கு தகுந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதே ப்ராசஸில் உங்கள் ஃபுல் சாங்குக்கும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு நான் கொடுத்துருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நான் கிராப் பண்ணி வைக்கிற மாதிரியே கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ணிட்டு நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. பேசிக் பீட்டன் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் பீட்டு இமேஜ் பீட்டு நான் கொடுத்துருக்க பென் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பென் இமேஜை ஃபஸ்ட் லைனோட ஃபஸ்ட் லைட்டரில் கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு கீ சைடில் கீ சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா அங்கே ஒரு கீ ஒன்று ஆட் ஆகும். கீயை ஒவ்வொரு லைனுக்கும் மூவ் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைன் வர வர அந்த பென்னை மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீ ஆட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஃபுல் சாங்க்கும் மூவ் பண்ணிட்டே வாங்க.
லாஸ்ட் எண்ட் வந்தோன்னா டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சாங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.